அலாமலை வரமத்துல வரகாத் அலஹமதுல்லா ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் மருமையிலே மஷரில் சிராத்துக்குப் பிறகு கந்தரா என்று ஒரு பாலம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அடிப்படை அம்சங்கள் இருக்கின்றன அவை ஆறுமே மறைவானவைகளாகவே காணப்படுகின்றன அந்த மறைவான ஆறு அம்சங்களுள் மறுமை பற்றிய நம்பிக்கை மிக பிரதானமான ஒன்றாகும் மறுமை என்று சொல்லும்போது ஒருவருடைய மௌத்துக்குப் பிறகும் உலகம் அளிக்கப்பட்ட பிறகும் என்னென்ன நடக்கும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் நம்புவதுதான் மறுமையை நம்புவது என்பதனுடைய அர்த்தமாகும் அந்த அடிப்படையிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதித்திலே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நரகத்திற்கு மேலே ஒரு பாலம் போடப்படும் அந்த பாலத்தை கடக்க முடியாதவர்கள் விழுகிறபோது நரகத்தில் விழுந்து விடுவார்கள் பாலத்தை கடக்கிறவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஹோபிசூ பி கந்தாரா திம் பைனல் வன்னார் சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் கந்தரா என்ற ஒரு இடத்தில் தடுத்து வைக்கப்படுவார்கள் கானத் பைனஹும் ஃபி துன்யா அவர்களுக்கு மத்தியில் அப்படி தடுத்து நிறுத்தப்படுகிறவர்கள் உலகத்தில் அவர்கள் செய்த அநீதிகளுக்காக அந்த இடத்தில் வைத்து பழிக்கு பழி தீர்க்கப்பட்ட பிறகு அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு நெறிப்படுத்தப்பட்ட பிறகு உதிநலகும் இது கூலில் ஜென்ன அவர்கள் சுவர்க்கம் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸிலே என்ற பாலத்தை கடந்த பிறகு அநீதிகள் உள்ளவர்கள் கந்தரா என்கிற ஒரு இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்தில் வைத்து பழிக்கு பழி அவர்கள் அதாவது யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்குரிய நீதி பெற்றுக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு எல்லோரும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிறகு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதை நபிசல்லாஹ் அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் இது சகைகான ஒரு ஹதீஸ் என்பதனால் இதில் சொல்லப்படக்கூடிய அந்த கந்தரா என்கிற அந்த இடத்தை அல்லது அந்த பாலத்தை நாம் நம்புவது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் சிராத்துக்கு பிறகு கந்தரா என்கிற ஒரு இடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒல்லாகுச்சால